ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஒரு மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா, பும்ரா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் அஞ்சு பிளேயர்ஸும் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அஞ்சு பிளேயர்ஸும் யாரோ ஒரு பிளேயரை மட்டும் வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணுங்க ஒரு ட்ரீம் லெவன் டீம்லன்னு சொல்றாங்க. யாரை சூஸ் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் செம கன்ஃபியூஷனா இருக்குல்ல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஸோ இந்த இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் யாரை வந்து நம்ம வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து எப்படி வந்து ஒரு வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. டிஜிட்டலாக ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவருக்காக இந்த வீடியோ போடுறேன். இது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் போர்டில் யூஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து லெட்டர்ஸ் வந்து அவள்கிட்ட தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்காக வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் யாரை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், எந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சேஃபஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வைஸ் கேப்டன் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வைஸ் கேப்டன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய வகையை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எப்படி டிவிஷன் ஸ்பிட் ஆகுது அப்படின்னா, மேட்ச் அண்ட் கிரவுண்ட், இந்த மாதிரி ரெண்டு டிவிஷனாக ஸ்பிட் ஆகுது. எதுக்கு இந்த மேட்ச் அண்ட் கிரவுண்ட்? ஸோ ஒரு பிளேயர் ஒரு டீம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேட்ச்சு, கிரவுண்டு, இதை எல்லாத்த பற்றி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு வைஸ் கேப்டன் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஒரு மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு சப்டிவிஷனாக இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மேட், இன்னொன்று வந்து மேட்ச் டைப். ஸோ ஃபார்மேட், இது ஃபார்மேட்டில் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குது நமக்கு இப்போது? ஒன் டே, டெஸ்ட், T20, T10. ஸோ நாலு ஃபார்மேட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி 100 டோர்னமெண்ட்டில் வந்திருக்கு. இதெல்லாம் வேறு, ஆனால் மேக்ஸிமம் இருக்கிறது இந்த நாலு ஃபார்மேட் தான். இந்த நாலு ஃபார்மேட்டை நம்ம ஏன் வந்து நாலு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம அவ்வளோ டீப்பாக படிக்கணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து ஒரே நாள் தான் நடக்கும், டப்புன்னு முடிஞ்சிடும். டெஸ்ட் கிரிக்கெட் 5 நாள் நடக்கக்கூடியது. T20 மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். T10 வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் தான், அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஆனால் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம் ஃபேஸ் போலிங்க்கு சாதனமாக இருக்கும். அப்போ நம்ம அதிகமாக நம்ம ஃபேஸ் போலர்ஸ் எடுப்போம், கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணும். இந்தியன் கண்டிஷன்ஸ், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த மாதிரி விளையாடும் போதெல்லாம் வந்து ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் டே, டெஸ்ட், T20 and T10 எல்லா ஃபார்மேட்டை பற்றி நம்ம படிக்கணும். ஸோ T20லாம் ஆல்ரவுண்டர்ஸே போதும், நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணோம், அவங்க கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாலு ஃபார்மேட்டை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி மேட்ச் டைப், மேட்ச் டைப்பில் பைலேட்ரல் அண்ட் மல்டிநேஷ்னல் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பைலேட்ரல் மல்டிநேஷ்னல் அளவுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பைலேட்ரல் மல்டிநேஷ்னல் நம்ம மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓப்பனிங் மேட்ச், இன்னொன்று வந்து மிடில் மேட்ச், இல்லை இன்னொன்று வந்து நாக் அவுட் ஆர் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சப்டிவிஷனாக பிரிக்கலாம். ஸோ ஏன் இந்த மூணு சப்டிவிஷன் அப்படின்னா, ஸோ ஒரு மேட்ச் நடக்குது பைலேட்ரல் அப்படின்னா என்ன, ரெண்டு டீம் விளாட்னா, இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா அஞ்சு மேட்ச் T20 விளாட்னாங்கன்னா அது ஒரு பைலேட்ரல். மல்டிநேஷ்னல் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு டீம் இல்லாமல் மூணு டீம் விளாட்னா, ஒரு ட்ரைநேஷன் எடுத்துக்கோங்க, மூணு டீம் விளாட்னாலும் சரி, வேர்ல்ட் கப் விளாடுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் டோர்னமெண்ட் ஆயிரும். ஸோ இதிலலாம் ஓப்பனிங் மிடில் அண்ட் நாக் அவுட் இருக்கும். ஸோ ஓப்பனிங்னா ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் மேட்ச்சில் மட்டும் சூப்பராக விளாடுவாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இடையில இருக்கக்கூடிய மேட்ச் நல்லா விளாடுவாங்க, ஒரு செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் அந்த மாதிரி நல்லா விளாடுவாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் நாக் அவுட் மேட்ச் வந்தாலே ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க, இல்லை அப்படின்னா ஃபைனல் மேட்ச் வந்தாலே சூப்பராக விளையாடுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ரிஷப் பண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ரிஷப் பண்ட் வந்து ஏகப்பட்ட மேட்சஸில் வந்து கடைசியாக, அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா காபா டெஸ்ட் மேட்ச் எடுத்தால் அது கடைசி மேட்ச்சு. ரிஷப் பண்ட் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு மெய்டன் செஞ்சுரி அடிச்சிருப்பார் இங்கிலாந்து கிரவுண்டில், அது பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்ச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைசி மேட்ச்சில் தான் ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பார். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பார் டெஸ்ட் மேட்ச்சில், அது ஒரு கடைசி மேட்ச். இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா கடைசி மேட்ச்சு அது மட்டும் சூப்பராக விளாடுவாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க, மிடில் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளேயர்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணி எடுக்கணும். இது எத்தனாவது மேட்ச், ஓப்பனிங் மேட்சா, மிடில் மேட்சா, இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணி எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாக் அவுட்லலாம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எப்போவுமே வந்து தோத்துடுவாங்க. நீங்கள் வேர்ல்ட் கப்லேயே தெரியும், ஒரே ஒரு டைம் தான் ஜெயிச்சிருக்காங்க மச்சத்தில், மற்ற எல்லா டைமும் நாக் அவுட்ல வந்து தோத்துடுவாங்க. ஸோ நாக் அவுட்லாம் வரும்போது சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்லாம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் நம்ம குறைச்சிடலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா விளாட்றாங்கன்னா அந்த இடத்துல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் யாரோ ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்ததாக இருக்கிறது பிச் ரிப்போர்ட் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ். இதெல்லாம் இதில் வரும் அப்படின்னா கிரவுண்டில் வரும். ஸோ ஒரு பிச் ரிப்போர்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிச் வந்து கண்டிப்பாக பவுலிங்க்கு சாதனமாக இருக்கும், இல்லாட்டி பேட்டிங்க்கு சாதனமாக இருக்கும், இல்லாட்டி பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே சாதனமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல பவுலிங்க்கு சாதனமாக இருந்தால் அது ஃபேஸ் போலிங் இருக்கும், இல்லாட்டி ஸ்பின் போலிங் இருக்கும். பேட்டிங் அப்படி தான், ஸோ பேட்டிங் ஆர் போலிங் எடுக்கும்போது பேட்டிங் கூட ஸ்பின் போலிங்க்கு சாதனமாக இருக்கும், இல்லை அப்படின்னா பேட்டிங் கூட ஃபேஸ் போலிங்க்கு சாதனமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட். கண்டிப்பாக பிச் ரிப்போர்ட் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து மேட்ச் அமைக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லுவாங்க, ஒரு டாஸ் போடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அந்த பிச் ரிப்போர்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸில் வந்து பிச் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்குது, இந்த கிரவுண்டில் இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் கிரவுண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம படிக்கணும். ஒன்று வந்து பேட்டிங் எப்படி, பவுலிங் எப்படி, அங்கே அவரேஜ் ஸ்கோர் எப்படி அடிக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்ட்ராஸ்னால் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அவரேஜ் ஸ்கோர், ஹை ஸ்கோர், லோவஸ்ட் ஸ்கோர், யார் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம படிக்கணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன், ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் கிரவுண்ட். ஸோ அடுத்தது அடுத்தது வந்து எப்படி வந்து ஒரு பிளேயர் அண்ட் டீமை வச்சு நம்ம எடுக்கலாம் நெக்ஸ்ட் டிவிஷன். இந்த பிளேயர் அண்ட் டீம்லேயும் ஒன் டே டெஸ்ட், T20, T10 இந்த மாதிரி நாலு டிவிஷனாக நம்ம பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபார்ம், ஹெட் டு ஹெட், கிரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் எல்லாத்தையுமே ரீசன்ட் ஃபார்ம் ஹிஸ்ட்ரி, ரீசன்ட் ஃபார்ம் ஹிஸ்ட்ரி, அது கூட ஹெட் டு ஹெட் இருக்கும். இதெல்லாம் ஃபைனலாக சேர்ந்து பைலேட்ரல் மல்டிநேஷனல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது என்ன தான் இப்படி சப் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பிளேயர் அண்ட் டீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டீம், ஒரு டீம் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், பிளேயர் அண்ட் டீம். ஸோ ரெண்டுமே அனலைஸ் பண்ணும். இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளாட்றாங்களா, அந்த இடத்துல இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க. ஸோ இந்தியா பற்றி நம்ம ரீசர்ச் பண்ணணும், ஆஸ்திரேலியா பற்றி ரீசர்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸ் யார் விளாட்றாங்க, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் யார் விளாட்றாங்க, ஸோ எல்லாத்த பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம ரிசர்ச் பண்ணணும். என்னென்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் வளராங்க வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் வரும். ஸோ அந்த பிளேயரோட ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது, இப்போ ரிஷப் பண்ட் எடுத்துட்டோம் இல்லை விராட் கோலி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளேயரோட ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டோட்டல் ஹிஸ்ட்ரி எப்படி, அதாவது அவங்க டெஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, எந்தெந்த மேட்ச்சில் அவங்க நல்லா விளையாடிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேதர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட், ஸோ இந்த ரெண்டு டீமும் விளையாடி இருக்காங்களா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ரீசெண்டாக எங்கேயோ விளையாடி இருக்காங்களா, ரீசெண்டாக ஒரு இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா, இப்போ ஆஸ்திரேலியா அடுத்த மேட்ச் நடக்குது வச்சுக்கோங்க, இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க 5 T20 விளையாடிருக்காங்க, அந்த T20 யார் யார் நல்லா விளையாடிருக்காங்க, யார் யார் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ டீமோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்கணும். இந்தியா வந்து 4, ஆஸ்திரேலியா 1 அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியாவை. ஸோ டீம் யார் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டீமோட இதை பற்றி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட், ஒரு மிச்சல் ஸ்டார்க் நம்ம பவுலிங் போட்டார்னா, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி இந்த மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் அந்த இடத்துல இருந்தாங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் அவுட் ஆயிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம வந்து கேதர் பண்ணி நம்ம படிக்கணும். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஜடேஜா, அஸ்வின் இந்தியாவில் நடந்துச்சுன்னா நல்லா வந்து ஸ்பின் போலிங் போடுவாங்க, அந்த இடத்துல விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியா நினச்சினா நம்ம ஃபேஸ் போலிங் நம்ம எடுக்கணும். ஃபேஸ் போலிங்காக இருக்கும்போது இப்போ மிச்சல் ஸ்டார், பேட் கமின்ஸ் போடுறாங்கன்னா யார் யார் அவுட் ஆயிருக்காங்க அந்த இடத்துல, இந்தியன் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ஸ் எப்படி அவுட் ஆயிருக்காங்க, கேட்ச் விதமாக அவுட் ஆயிருக்காங்களா, ஸ்லிப்பில் அவுட் ஆயிருக்காங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பவுல் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேதர் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் கிரவுண்டு. ஸோ கிரவுண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ரீசன்ட் ஃபார்ம் ஹிஸ்ட்ரின்ட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிளேயர், ஒரு மிச்சல் ஸ்டார்க் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு ரிஷப் பண்ட், இல்லை ஒரு விராட் கோலி, ஒரு விசாகப்பட்டினம் கிரவுண்டில் எடுத்துக்கோங்க, விராட் கோலி வந்து ரீசன்ட் ஃபார்ம், அங்கே எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் ரீசெண்டாக, அப்புறம் அவரோட ஹிஸ்ட்ரி எப்படி. ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஒரு சில கிரவுண்டில் மட்டும் சூப்பராக விளாடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு கண்ட்ரி போனாலும் சூப்பராக விளாடுவாங்க. நீங்கள் ரிஷப் பண்ணுற அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மணெலாம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியா போனாலே சூப்பராக விளாடுவாங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ் வந்து தைரியமாக நம்ம சூஸ் பண்ணலாம். ரிஷப் பண்ணிட்டு அப்படி தான், எங்கே போனாலும் நல்லா விளையாடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸில் ஒரு சூப்பராக விளையாடக்கூடியவர். அது மட்டும் இந்தியாவில் நல்லா விளையாடுறாரோ இல்லையோ, ஆனால் அவே டோர்னமெண்ட்ஸில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பிளேயர்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த கிரவுண்டில் எப்படி அடிச்சிருக்காங்க, யார் யார் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் பார்க்கணும். இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுறாங்களா, ஸோ டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்களா, ஒரு காபால நடக்குதா மேட்ச்சு, ஸோ முன்னாடியே விளையாடிருக்காங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரோட பவுலிங்கில் யார் அவுட் ஆயிருக்காங்க, ஸோ யார் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, யார் அதிகமாக ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபைனலாக சேர்ந்தது பைலேட்ரல் அண்ட் மல்டிநேஷனல். ஸோ பைலேட்ரல் மேட்சாக இருந்தாலும் சரி, இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு 4 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க அந்த இடத்துல அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மல்டிநேஷனல் டோர்னமெண்ட், ஒரு வேர்ல்ட் கப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்குது 2023 வருஷம் இப்போ நடக்குது, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம யாரை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படி நம்ம யோசிக்கும் போது, ஸோ இது என்ன ஃபார்மேட், கண்டிப்பாக ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபார்மேட் தான். ஸோ அந்த பிளேயர்ஸோட ஃபார்மை பற்றி படிக்கணும், ஹெட் டு ஹெட் எப்படி விளையாடி இருக்காங்க பார்க்கணும், இந்த கிரவுண்டில் இந்தியாவில் நடந்திருக்கா இல்லை ஆஸ்திரேலியா நடந்திருக்கா, ரீசெண்டாக நடந்திருக்கா, அப்புறம் மொத்தமாக ஹிஸ்ட்ரி எப்படி, யார் இந்த கிரவுண்ட் நல்லா விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க, விராட் கோலி நீங்கள் வைஸ் கேப்டனாக போடணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த இடத்துல. ஸோ எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், 2019 அப்போ இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடிருக்காங்களா, அப்போ விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா, எந்த கிரவுண்டில் நடந்திருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் 2015 அப்போ இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடிருக்காங்க, 2011 அப்போ விளையாடிருக்காங்க, அப்போ இந்தியா ஆஸ்திரேலியா நல்லா விளையாடிருக்காங்களா, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேதர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த சார்ட். ஸோ கடைசியான சார்ட் என்ன அப்படின்னா, ஃபைனலாக நம்ம மெயின் டாபிக் வந்துட்டோம், ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணுறது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ஸ்மேன் நான் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்ஸ்மேனில் ஓப்பனர், மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் இந்த மாதிரி மூணாக இருக்கும். இந்த ஓப்பனர், மிடில் ஆர்டர், ஃபினிஷர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம், பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே நல்லா கன்சிஸ்டண்டாக இருக்கவங்க இருக்காங்க, மிடில் ஆர்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபினிஷர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த யார் இந்த மாதிரி டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு பவுலர் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் பவுலர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பின் பவுலர்ஸாக இருக்கலாம். ஃபேஸ் பவுலர்ஸை வந்து இது ஃபேஸ் பவுலர்ஸும் சரி, ஸ்பின் பவுல்ஸும் சரி, ஓப்பனிங், மிடில், டெட் அந்த மூணு சப் டிவிஷன் இருக்கலாம். ஒரு சில பிளேயர்ஸ் முஜிபுர் ரஹ்மான்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பின் பவுலர் தான், ஆனால் ஓப்பனிங் ஸ்பெல்லே போடுவார், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது நிறைய மேட்ச்சில் எடுத்துருவார். ஸோ நமக்கு யாராவது ஒருத்தர வைஸ் கேப்டனாக நமக்கு போடணும்னு தெரியலையா, அந்த இடத்துல முஜிபுர் ரஹ்மான் நம்ம இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் விளாட்றாங்களா, நமக்கு யாரை போடுறதுன்னு தெரியும், முஜிபுர் ரஹ்மானை போடுங்க, அந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்பெல் கண்டிப்பாக போடுவார், கண்டிப்பாக ஏதோ ஒரு விக்கெட்டாவது அந்த இடத்துல இருப்பார், நமக்கு ஈஸியாக பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு T20 நடக்குதா, ஓப்பனிங் அண்ட் டெட் பவுலர்ஸ் யார் யார், டெட் பவுலர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு டீம் ஒரு பேட்டிங் பண்ணுறாங்களா, ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கலாம், கடைசி கட்டத்தில் விக்கெட்ஸ் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, டெட் ஓவர் பவுலர்ஸ் நம்ம ஒரு வைஸ் கேப்டனாக போட்டோம்னா அவங்க ரெண்டு விக்கெட் எடுத்துடலாம், அந்த இடத்துல நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கா, ஆல்ரவுண்டர்ஸில் பேட்டிங் பவுலிங் ரெண்டு பேருக்கு, பேட்டிங் பவுலிங்கில் பேட்டிங் பவுலிங் அதாவது பேட்டிங் நல்லா பண்ணுறவங்க இருப்பாங்க, பவுலிங் மட்டும் ஓவர் ஆல் பண்ணுவாங்க. இன்னொன்று கேட்டகரி என்ன அப்படின்னா பவுலிங் நல்லா பண்ணுவாங்க, பேட்டிங் ஓவர் ஆல் சுமார் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ட்ரெவிசர் எடுத்துக்கோங்க, நல்லா பேட்டிங் பண்ணுவார் ஆனால் ஓரளவு தான் அவர் பவுலிங் போடுவார், எப்போ ஒரு டைம் தான் போடுவார், ஆனால் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான். ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் நல்லா போடுவாங்க, ஒரு பேட்டிங் வந்து அவ்வளோக்கா சொதப்புவாங்க. இது யார், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பவுலிங் ஒரு பேட் கமின்ஸ் எடுத்துக்கோங்க, பவுலிங் நல்லா போடுவார், எப்போ ஒரு டைம் பேட்டிங் ஒரு சான்ஸ் கிடச்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ இந்த மாதிரி தான் டிவிஷன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பவுலிங் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஈக்குவலாக பெர்ஃபார்ம், இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் போக எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராஸ் வந்து விக்கெட் கீப்பர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ். ஸோ நமக்கு யாருமே நமக்கு தெரியல, ஒரு வைஸ் கேப்டன், ஒரு ஆல்ரவுண்டர் போட தெரியல, ஒரு பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் யாருமே போட தெரியல, ஒரு சேஃபஸ்டான ஆப்ஷன் யார் நம்ம போகலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக விக்கெட் கீப்பர்ஸ். ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்களா, இந்தியன் கண்டிஷன்ஸாக இருக்கா, அந்த இடத்துல அஸ்வின் ஜடேஜா ஸ்பின் பவுலிங் போட்டு நமக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டம்பிங் வரும், அது மட்டும் இல்லாமல் கேச்சஸ் வரும், ரன் அவுட்ஸ் வரும், இதெல்லாம் தாண்டி அந்த பிளேயர் வந்து கண்டிப்பாக பேட்டிங் பண்ணுவார், ஒரு ரெண்டு இன்னிங்ஸ்லாவது பேட்டிங் பண்ணுவார், அவரேஜாக ஒரு 30 ரன்னாக எடுப்பாங்க கேஎல் ராகுல் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி யோசிச்சு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்கு யாருமே தெரியலையா, ஒரு ஃபீல்டர் அதாவது ஒரு ஸ்லிப் ஃபீல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யாருமே நமக்கு தெரியல, விக்கெட் கீப்பர் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இல்லை, யாருமே நமக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி நம்ம வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறது தெரியலனா, ஒரு ஃபீல்டர், ஒரு எக்ஸ்ட்ரா கவரில் நிற்கக்கூடிய ஒரு ஃபீல்டரோ இல்லை அப்படின்னா ஒரு ஸ்லிப்பில் நிற்கக்கூடிய ஒரு ஃபீல்டர். விராட் கோலியில் ஸ்லிப்பில் நிற்பார், டெஸ்ட் மேட்ச் இந்தியன் கண்டிஷன்ஸில் விளையாடுறாங்க, ஜடேஜா அஸ்வின் பவுலிங் போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம விராட் கோலி நம்ம வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேட்சாவது பிடிப்பார், இல்லை எக்ஸ்ட்ரா கவரில் நின்றால் ஒரு ரெண்டு கேட்சாவது பிடிப்பார், அந்த கேட்சில் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங் பண்ணுவார், அந்த இடத்துல ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வின் பண்ணணும். ஸோ இதுதான் ஓவரால் டிவிஷன். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வைஸ் கேப்டன் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு சேஃபஸ்டான ஒரு பிக் என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக ஆல்ரவுண்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு சேஃபான ஒரு பிக், ஒரு T20 தான் ஒரு ஆல்ரவுண்டர்ஸை போடுங்க, ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டிங் பண்ணுவாங்க, பவுலிங் பண்ணுவாங்க, அது ஓப்பனிங் மாதிரி ஒரு ஒன் டவுன் இல்லாட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை சூஸ் பண்ணுங்க. ஒரு மிச்சல் மார்ச்சில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் டவுன் இறங்கக்கூடிய பிளேயர், ஸோ நல்லா பேட்டிங் பண்ணுவார், நல்லா பவுலிங் போடுவார், அந்த இடத்துல டேரெக்டாக ஒரு வைஸ் கேப்டனாக போடுங்க ஒரு சில மேட்ச் எல்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணி கொடுப்பாங்க. என்னோட ப்ரெடிஷன் படியாக சேஃபஸ்டான பிக் வந்து நல்லா ரீசர்ச் பண்ணி நான் போட்டதில் கண்டிப்பாக அந்த ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ என்னோட கேட்டகரி ரெண்டாவதாக இருக்கிறது விக்கெட் கீப்பர்ஸ். விக்கெட் கீப்பர்ஸ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் ஒரு பேட்ஸ்மேன் நம்ம போடுறோம், அந்த இடத்துல பேட்ஸ்மேன் வந்து சொதப்பிடுவாங்க, இல்லை பவுலர்ஸ் போடுறோம் பவுலர்ஸ் சொதப்பிடுவாங்க, அந்த இடத்துல விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ஒரு கேச்சஸோ இல்லை ஒரு ஸ்டம்பிங்கோ ஒரு ரன் அவுட்டோ, ஸோ இந்த மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் கீப்பராக இருக்காங்க, ஒரு 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். அது டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது இந்தியன் கண்டிஷன்ஸ்லலாம் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா ஒரு சேஃபான ஆப்ஷன் நம்ம விக்கெட் கீப்பரோட போடலாம். ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டான பேட்ஸ்மேன், ஒரு கன்சிஸ்டண்டான பேட்ஸ்மேன் விராட் கோலி. இந்த பிளேயரில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன் ஒரு அவரேஜாக ஒரு 30 ரன்னாக ஒரு மேட்ச்சுக்கு அடிப்பார் விராட் கோலி. ஏதோ ஒரு சில டைம் தான் வந்து 10 ரனுக்குள்ளே அவுட் ஆகாருன்னு பட்சத்தில், மற்ற எல்லா டைமும் ஒரு 30 ரன்னாக அவரேஜாக அடிப்பார். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்டான பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டான ஒரு பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். கன்சிஸ்டண்டான ஒரு பவுலர்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு தான் நான் சொல்லுவேன். மிச்சல் ஸ்டார்க் வந்து 50th வேர்ல்ட் கப்பில் இப்போ கடைசியாக ஒரு நடந்த ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஒரு விக்கெட் எடுக்கல, அதுக்கு முன்னாடி மற்ற எல்லா மேட்ச்லையும் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுறாரு.
அவர் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டோட படிச்சிருந்தார் இந்த வருஷம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஒரு பூம்ரா எடுத்துட்டிங்கனாலும் சரி, ஒரு முகமது ஷமி ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இவங்க அதுக்கப்புறம் அடம் ஜம்பா எடுத்துக்கோங்க ஆஸ்திரேலியாவில், எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது அடி எடுத்துருவார் அவர் ஸ்பின் போட்டார்னா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நம்ம சேஃபஸ்டான பிக்ஸ், ஒரு வைஸ் கேப்டனோட சேஃபஸ்டான பிக்ஸ். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வந்து சேஃபஸ்ட், யார் வந்து பெஸ்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும், அது கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா தான். இந்த அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஒரு சேஃபஸ்டான ஒரு பிக் அப்படின்னா அது ஹர்திக் பாண்டியா கிட்டே தான் நான் போவேன். ஏன்னா சப்போஸ் விராட் கோலி ஒரு டக் அவுட் ஆறாரு, ரோஹித் சர்மா ஒரு டக் அவுட் ஆறாரு, கேஎல் ராகுல் அவுட் ஆயிடாரு, பும்ராவும் ஒரு விக்கெட் எடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு 10 ரன் எடுக்கிறாரு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் நினச்சிக்கோங்க, 2 இன்னிங்ஸ் கிடைக்கும் அவருக்கு. ஸோ ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு நமக்கு தான் அந்த இடத்துல பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் கேச்சிங்கும் பண்ணுவார், ஓகேவா, நல்லா ஃபீலிங் பண்ணுவார், அவுட் ஸ்டம்பிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலிமா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் என்னோட சேஃபஸ்டான ஆப்ஷன் இந்த அஞ்சு பேர்த்தில் எப்போவுமே அது ஹர்திக் பாண்டியா தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். இந்த அஞ்சு பேர்த்த எடுத்துட்டோம்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர். ரெண்டாவது ஒரு சேஃபஸ்டான ஆப்ஷன் கேஎல் ராகுல். ஏன்னா நம்ம விராட் கோலி எவ்வளோ அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அது விராட் கோலி ஒரு கேஎல் ராகுல் அந்த இடத்துல ஒரு டக் அவுட் ஆனால் கூட நமக்கு அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்தால் ஒரு கேச்சஸ் முடியும். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் மேட்ச் நடந்தாலும் நல்ல ஒரு ஃபேஸ் பவுலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எஜ்ஜாகி கேட்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள். ரிஷப் பண்ட், எம்எஸ் டோனியில் நிறையா கேட்ச் வந்து பிடிச்சிருக்காங்க. அடாம் கில்கிறிஸ்டில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் கூட அவங்க 12 கேட்ச் பிடிச்ச கதையெல்லாம் இருக்குது. 12 கேட்ச் பிடிச்சா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பிளேயரை 12 கேட்ச் பிடிக்கிறாங்க, வைஸ் கேப்டனாக போட்டிருக்கீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வின் பண்ண அந்த இடத்துல, ஓகேவா. அதுனா என்னோட சேஃபஸ்டான ஆப்ஷன் இதில் கேஎல் ராகுல் ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் எல்லாருக்குமே ஈக்குவல் தான், ஜாஸ்மின் பும்ரா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணாவது ஆப்ஷன் சேஃபஸ்டாக அது விராட் கோலிக்கு தான் நான் போவேன். ஏன்னா விராட் கோலி எப்பவுமே ஒரு கன்சிஸ்டண்டான பிளேயர், ரோஹித் சர்மா அவ்வளோக்கா கன்சிஸ்டன்ட் கிடையாது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஆனால் விராட் கோலி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் வந்து அவர்கிட்ட எப்பவுமே இருக்காது. விராட் கோலி எப்படியாவது 20-25 ரன்னாவது எப்பவுமே அடிச்சிருவார் கண்டிப்பாக. அதனால தான் விராட் கோலிக்கு நான் போயிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கணுங்க, சும்மா நம்ம ஒரு வைஸ் கேப்டன் நம்ம சூஸ் பண்ணுறோன்னு கிடையாது. ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அது என்ன ஃபார்மேட் ஃபஸ்ட்டு யோசிக்கணும், ஒன் டேவா, இன்டர்நேஷ்னலா, டெஸ்ட் கிரிக்கெட்டா, இல்லை அது பைலேட்ரல் மேட்சா, இல்லை மல்டிநேஷன் டோர்னமெண்ட்டா, அதுக்கப்புறம் எங்கே நடக்குது, என்ன மாதிரி ஃபார்மேட்டு, எந்த கிரவுண்ட், கிரவுண்டோட ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் எப்படி, அந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, ஹெட் டு ஹெட் விளாடி இருக்காங்களா, அதில் எவ்வளோ ரன் வச்சிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே யோசிச்சு தான் ஒரு டீம் வந்து எடுக்கணும். அந்த டீமில் கண்டிப்பாக வந்து ஒரு வைஸ் கேப்டன் வந்து கண்டிப்பாக முக்கியம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நம்ம திடீர்னு கேப்டன் சொதப்பிடலாம், அதெல்லாம் அப்படி நம்ம எடுத்துக்கூடிய பிளேயர்ஸ் வந்து சொதப்பிடலாம், அந்த இடத்துல வைஸ் கேப்டன் மட்டும் நமக்கு நின்று நம்ம நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வைஸ் கேப்டன் கிட்ட அவ்வளோ ஸ்கில் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிஷன்ஸ், ஒரு வைஸ் கேப்டன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசி திங்க் பண்ணி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இந்த சேனல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனல் வந்து நல்லபடியாக ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப, சேனல் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நல்லபடியாக ரீச் ஆகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கமெண்ட் நீங்கள் மறக்காமல், ஏதோ கமெண்ட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து நம்ம கிரிக்கெட் நாலேஜை கண்டிப்பாக வளர்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயினான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலோட கமெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா எந்த வரி ரீச்சும் கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக ஆக தான் நம்ம சேனலோட பாப்புலரிட்டி கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.